ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொரோனாலருந்து எல்லாரும் சேஃபாக இருங்க இன்றைக்கி தக்காளி வெங்காயம் வச்சு சிம்பிளான ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய சட்னி பண்ண போகிறேன் இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய சட்னி இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக தேங்காய் சின்னதாக புளி தேங்காவும் புளியும் ஆப்ஷனல் தான் நாலு பல் பூண்டு நாலு வரமிளகா இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அதுதான் மெயின் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் முக்கியமாக இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது இதுதான் அந்த தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டு இப்போ நம்ம ஊற்றியிருக்க இந்த சட்னி வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகணும் இப்போ என்ன பிரிஞ்சிருச்சு இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கலர் எவ்வளோ அட்ராக்டிவா இருக்குது டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த ரெசிபி வந்துட்டு பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கொரோனாவிலேருந்து சேஃபாக இருங்க ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க் யூ